காடு தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இந்த படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாளே வேட்டையன் டிசாஸ்டர் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து நம்பர் ஒன்னிங்ல ட்ரெண்ட் ஆகுது. என்ன காரணம், யார் பண்றது இதெல்லாம்? அவங்க தலைவர் படம் ஓடாது பாவம், ஏன்னா அதை ஓடாது ஓட வைக்க முடியாது. இந்த ரெண்டு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குன்றதுனால அடுத்தவங்க படத்தை ஓட ஓடாமல் ஆக்கிட்டோம் அப்படின்னா இவங்க படம் என்ன ஓடினாலும் ஏதாவது போஸ்டர் போட்டு 200, 300, 400, 500 போட்டு அதை வச்சு நம்ம தான் நம்பர் ஒன்னு சொல்லிக்கலாமன்ற ஸ்ட்ராட்டஜி அவங்கள்ட்ட உண்டு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி உட்காந்து, அதாவது பொம்பளை கூட அழமாட்டான்ற மாதிரி அந்த ஆள் அழுதுகிட்டு இருந்தாங்க சார். பாவமாக இருந்தது. என்னடா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதா எங்களை அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். கோட்டு படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி வெங்கட் பிரபு கூட்டு வாழ்த்திருக்காங்க சார். இந்த விஜய் வந்து வேட்டையன் படத்தை பார்க்க போனார் இருந்தாங்க, ஏன் ஒரு 2 நிமிஷம் படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போக முடியாது. அதனால் சமஞ்ச பொண்ணு, அவர் சமஞ்ச பொண்ணு வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி அவர் முதுகை காட்டுறாங்க சார். இதுதான் விஜய் முதுகு பாருங்கள், விஜய் படம் பார்த்துருக்கிறான்னு காட்டுறாங்க. மூஞ்ச கூட காட்ட முடியாது. மிமிக்ரி பண்ணுறவரோ யாரோ ஒருத்தர் நினைக்கிற விஜய் ஃபோட்டோவை காட்டுறாங்க. கடவுளே அஜித்தேன்னு கட்டிக்கிட்டாங்க விஜய் ஃபோட்டோ. அப்புறம் என்ன விஜய்க்கு மரியாதை? இவ்வளவு தான் விஜயோட மரியாதை? இவர் ஏதோ இவர் மூஞ்ச காமிச்சாலே உடனே அங்கே ஏதோ கூட்டம் கூடி அப்படியே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இவரே ஒன்று உருவாக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு மேட்சோ ரெண்டு மேட்சோ பார்க்க போனான்னு நினைக்கிறேன் விஜய். ரைட்டா, அதுக்கப்புறத்துல இருந்தால் என்ன நடந்தது என்ன தெரியல, தோனியை தலை தோனின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன் அவருக்கு சுப்ரீம் ஸ்டார் தோனின்னு கூப்பிட வேண்டியதானவரை பிளான் பண்ணி, அதாவது தலை அஜித்துன்ற பட்டத்தை பிடிங்கி வர வேண்டியது கொடுக்கணும். ஏ உனக்கு வேண்டாம், நீ இப்போ தலை விஜய்னு போட்டுக்கிற முடியுமா? முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு ஆசை என்னென்னா தலை அஜித்துன்றதுலேருந்து தலையை பிடுங்கிடணும். ஏன்னா அந்த பேருக்கு அவ்வளோ மாசு, தளபதின்றதோட தலைன்னா அவ்வளோ மாசுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அஜித்துட்டேருந்து அதை பிடுங்கி தோனிட்ட கொடுக்கணும்னு அந்த ஆளாக அலையிறான சார் இப்போ வரைக்கும். இப்போ லியோவா ஜெயலரா நானும் பேசியிருக்கேன். விஜயா ரஜினியான்னு எப்படி நீங்கள் பேசலாம்? அது எந்த வகையான சார் அந்த தளபதின்ற பட்டமே நாங்கள் கொடுத்த பட்டமாச்சே. நீங்கள் சார் விஜய் வந்து ஒரு 20 படத்தில் சூப்பர் ஸ்டார். ரஜினியாந்தனுடைய ரெஃபரன்ஸ் என்னென்னா விஜய்ன்ற ஒரு 0. படம் அப்படி ஓடுது சார். விக்ரமு ஒருத்தன் வாழ்த்துற இந்த விஜய் இருக்கார்ல, இந்த விஜய் என்ன சொல்கிறது, காலை கழுவி கொஞ்சோண்டு ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சார்னா எடுத்து கமல் ஃபேன்ஸு ஒவ்வொன்றா மடக்கு மடக்கு குடிப்பாங்க போல இருக்கு. அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க இப்போ. அப்படி இருக்கிறாங்க. அவர் லியோவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாரா யார் கமல்? இல்லை விஜய் விக்ரம் பற்றி ஒரு வார்த்தை சொன்னாரா? அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மேடை, பொன்னியின் செல்வன் மேடையில் போய் உட்காந்து அந்த பொன்னியின் செல்வனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாலே கமல் விக்ரம் மிகப்பெரிய வெற்றின்னு எனக்கு தெரிய சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேருந்து, இன்னும் சொல்ல போனால் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான் சார். ரஜினி சார் கொடுக்குறது, அவர் பெருந்தன்மையானவர் தான், நல்ல மனுஷன் தான். வணக்கம் பிரதர். வணக்கம். வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல டாக் வந்தது. ஏன்னா படத்தில் பேசிக்கிட்டு கண்டென்ட் வந்து மிகப்பெரிய அளவில் பேச பொருளாச்சு. நடுவில் மழை வந்தாலும் இப்போ வீக்கெண்டுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா தேட்டருமே கூட்டம் கூட ஆரம்பிக்குது. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாளே வேட்டையன் டிசாஸ்டர் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து நம்பர் 1 ட்ரெண்ட் ஆகுது. என்ன காரணம், யார் பண்ணுறது இதெல்லாம்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானே சார் விஜய் ஃபேன்ஸ். அவங்க நமக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க, எந்த நடிகருக்கு படம் ஓடினாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்க தலைவர் படம் ஓடாது பாவம், ஏன்னா அதை ஓடாது ஓட வைக்க முடியாது. இந்த ரெண்டு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குன்றதுனால அடுத்தவங்க படத்தை ஓட ஓடாமல் ஆக்கிட்டோம் அப்படின்னா இவங்க படம் என்ன ஓடினாலும் ஏதாவது போஸ்டர் போட்டு 200, 300, 400, 500 போட்டு அதை வச்சு நம்ம தான் நம்பர் ஒன்று சொல்லிக்கலாமன்ற ஸ்ட்ராட்டஜி அவங்கள்ட்ட உண்டு. ஸோ அப்படி தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா சார், அதாவது போன தடவை ஜெயலலிதா தோத்துறாங்க சார். நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஓப்பனிங் ஆடினாலே, அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம ஆடினாலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெக்கார்டை வச்சு கொடுத்துட்டோம், இதுதான் ரெக்கார்டு 2023 ரெக்கார்டுனா அதையே இவங்களால் அடிக்க முடியாது. போன தடவை இப்படி தான் லியோவில் வந்து ஆகஸ்டில் ஜெயில் ரிலீஸ் ஆனிச்சு, அக்டோபரில் ரியோ ரிலீஸ் ஆச்சு. லியோ வச்சு அடித்தாங்களான்னா அடிக்கல, தோத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாலே அவங்களால செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம அடித்த ரன்ஸை வந்து இவங்களால் அடிக்க முடியாது, தோத்துட்டு தான் போவாங்க நம்மகிட்ட எப்போயுமே. இன்றைக்கி நேரத்தில் விஜய்ன்றவர் நடிக்க வந்த காலத்துலேருந்தே சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் வர்ற வருஷம் அவருடைய படம் வந்தாலே அவர் கூட வரணும் அவசியம் இல்லை, கூட வந்தாலும் பஞ்சரு. இப்போ இல்லை, சந்திரலேகாலேருந்து அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிய, அதுலேருந்து எல்லா படத்தையும் பஞ்சர் பண்ணி விட்ருவோம். கூட அதுக்கப்புறம் வர்றதை நிறுத்திட்டாங்க, இனிமேல் இவர் கூட வந்தால் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சந்திரமுகி சச்சின் தான் கடைசி, அதுக்கப்புறம் நம்மளை பார்த்தாலே பயந்து ஒரு சைடில் ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த வடிவல் போகிற உயிரே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க அந்த குரூப்பு. அதனால் ஆனால் அந்த வருஷம் ரிலீஸ் ஆனால் கூட மாட்டிக்கிறாங்க. அந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ரிலீஸ் ஆகிற படம் ரிலீஸ் ஆகிற வருஷம் ரிலீஸ் ஆனால் கூட இவங்க நம்மளை அடிக்கலை. அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் 2023 தோத்துட்டாங்க. சரி, 2023 தோத்துட்டோம், இந்த 2024 எப்படியாவது இப்போ நம்ம அவங்க ஃபஸ்ட்டு, நம்ம ஃபஸ்ட்டுனாலே அவங்களால அடிக்க முடியாது. இப்போ அவங்க ஃபஸ்ட்டாக நம்ம அடிச்சாடோன்னு அவங்களுக்கு தெரியும், ஈஸியாக கவர் பண்ணிடுவோம்.
ஸோ அதனால் இது முதல்லேருந்தே இந்த படம் ஃப்ளாப்பு ஃப்ளாப்புன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி உட்காந்து, அதாவது இந்த பொம்பளை கூட அழமாட்டான்ற மாதிரி அந்த அழுகு அழுதுகிட்டு இருந்தாங்க சார். பாவமாக இருந்தது. என்னடா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதா எங்களை அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜெயிலரே இப்படி தான் ஃபெயிலியர் ஆகும்னு உட்காந்துருந்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அதே மாதிரி இந்த படத்துக்கும் டிசாஸ்டர் டிசாஸ்டர் ஓடுறாங்க. படம்லாம் பார்த்துட்டு வெளில வரவெல்லாம் காரி காரி துப்பிட்டான். என்ன துப்பிட்டான் அப்படின்னா, இதுக்கு எதுக்கு நெகட்டிவ் போகிறானு அப்படின்னு சொல்லி, இது அவங்களுக்கு காரி துப்புறதுன்றது அது அவங்க தொடச்சிட்டு போயிடுவாங்க அந்த குரூப் தான். ஸோ அதெல்லாம் மீறி என்னடா இந்த அடி உழுது அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண ஒருத்தங்களுக்கு இந்த ரிவ்யூஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. அது வேறு. ஆனால் ஒரு ஃபேன் பேஸே வந்து ஒரு நல்ல படத்தை நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கிளி வாங்குச்சு. இவ்வளவு கெட்ட கிளி வாங்குச்சுன்னா அது விஜய் ஃபேன்ஸ் தான். அது இந்த வேட்டையனுக்காக வாங்கினது தான். அந்த அளவுக்கு வேறு யாருமே வாங்கினதில்லை எனக்கு. இல்லை, நீங்கள் வந்து இப்போ விஜய் ஃபேன்ஸ் தான் அந்த மாதிரி நெகட்டிவாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. பட் அவங்கள்ட்ட கேட்கும்போது கோட் படத்துக்கு இவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. கோட் படத்துக்கு சத்யன் ராமசாமிலாம் முதல் நாளே சென்சாரில் எங்கள் மாமா படம் பார்த்துட்டு வர அதுட்டு ரிவ்யூ சொல்கிறேன்ட்டு நீங்கள் சொன்ன ரிவ்யூ வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. எதுக்கு அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு? இல்லை சார், இப்போது நம்ம எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் சார். நீங்கள் இதே சத்யன் ராமசாமி இந்த வாரிசில் விஜய் உட்காந்து மேலே ஆளுகளை ஏற்றி விட்டு, இவர் தான் சூப்பர் ஸ்டார், இவர் தான் சூப்பர் ஸ்டார், நான் சொன்னேன் இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலை அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்லை, அது விஜய் சொல்ல சொல்லலையே அந்த உங்களை யாரையும். எப்படி சார், இப்போ விஜய் முன்னாடி தான் நடக்குது. ஸோ விஜய் வந்து மேலே ஏறி கிளைம் பண்ணலாம் இல்லையா? இல்லைங்க, அவர் தாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லாதீங்க, என்னை முதல் தளபதியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ சொல்லியிருக்கலாமா சார். அவருடைய அந்த மௌனம் இருக்குல்ல, அந்த மௌனம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னு வைங்களேன், அவருடைய மௌனத்தில் வந்து ஒரு நியாயம் இருந்தால் பரவாயில்ல, நியாயமே இல்லை. எல்லா இடத்துலையும் மனுஷன் மௌனமாக இருக்கக்கூடாது, ரைட்டுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்கள், இன்றைக்கி மெர்சல் வந்து எத்தனையோ வருஷம்னு போட்டிருந்தாங்க, 7 வருஷம் என்னமோ போட்டிருந்தாங்களா. அந்த மெர்சலுக்கு பாஜக அவ்வளவு பிரச்சனை பண்ணுச்சு, அதுக்கு மௌனத்தை கழிச்சு அதுக்கு சப்போர்ட்டாக பேசினவர் தலைவர், ரைட்டுங்களா? இதே சர்க்கார் படம் வரும்போது அதிமுக அந்த படத்தையே ஓட விட, இவன் மிக்சியை கொண்டு எறிகிறேன், ஃபேனை கொண்டு எறிகிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் தானே ஒரு அரசியல் பேசுவார், வெளியிலேருந்து பேச ஒரு தைரியம் கிடையாது. இப்போ படத்தில் பேசினார், அப்பவும் அந்த படத்தை அதிமுக உண்டுலன்னு ஆக்கணும்னு நினச்சது. அப்பவும் பேசினா சூப்பர் ஸ்டார் ரஜினியாக அவரால் அமைதியாக இருக்க முடியாது. இவர் யார், அவருக்கு இவரால் அவருக்கு 10 நிமிஷம் பிரயோஜனம் கிடையாது. விஜய்னால சூப்பர் ஸ்டார் ரஜினி அது 10 நிமிஷம் பிரயோஜனம் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போகிறதில்லை. அப்படிங்கும் பொழுது அவருக்காக பேசணும்னு இவருக்கு என்ன இருக்குது? இப்போ என்ன சார், கோட்டு படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி வெங்கட் பிரபு கூட்டு வாழ்த்திருக்கார் சார். இந்த விஜய் வந்து வேட்டையன் படத்தை பார்க்க போனார் பார்க்க போனார்ன்றாங்க, ஏன் ஒரு 2 நிமிஷம் படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போக முடியாது. அவரால் சமஞ்ச பொண்ணாக, அவர் சமஞ்ச பொண்ணு வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி அவர் முதுகை காட்டுறாங்க சார். இதுதான் விஜய் முதுகு, பாருங்கள் விஜய் படம் பார்த்துட்டு போயிருக்காருன்னு காட்டுறாங்க. மூஞ்ச கூட காட்ட முடியாது. உலகத்தில் எவ்வளோ நடிகர் இருந்திருக்காங்க சார். சார் எம்ஜிஆர்லேருந்து இருந்திருக்காங்க சார். தைரியமாக வெளில வந்து முகத்தை கூட காட்ட முடியாத அளவுக்குலாம் அவங்களுக்கு ஃபேன் பேஸ் கிடையவே கிடையாது. பாருங்கள், நேற்று விஜய் விஜய் ஃபோட்டோவை காட்டுறாங்க ஒரு இடத்துல, ஒரு மிமிக்ரி பண்ணுறவரை யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன், விஜய் ஃபோட்டோவை காட்டுறானுங்க, கடவுளே அஜித்தேன்னு கத்திக்கிட்டுருக்காங்க விஜய் ஃபோட்டோக்கு. அப்புறம் என்ன விஜய்க்கு மரியாதை, இவ்வளவு தான் விஜயோட மரியாதை? இவர் ஏதோ இவர் மூஞ்ச காமிச்சாலே உடனே அங்கே ஏதோ கூட்டம் கூடி அப்படியே ஸ்தம்பிச்சு போன மாதிரி இவரே ஒன்று உருவாக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு இவர். பட் ஆனால் அந்த படத்துக்கு ஒரு 2 நிமிஷம் வேட்டை நில்லு, நல்லா இல்லைஞ்சாலே சொல்லிட்டு போயிரு, சொல்லிட்டு போங்க. நீங்கள் நல்லா இல்லைன்னா சொல்லிட்டு போங்க. அவங்க ஃபேன்ஸ் பண்ணால் தானே சொல்லிட்டுருக்கானுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும்ல ஏதோ ஒன்று அந்த படத்தை. ஸோ விஷயம் என்ன சார், அதாவது எந்த இடத்துல நம்ம மௌனமாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம பேசணுன்றது இருக்குது. அது கூட தெரியாமல் இருந்தால் அரசியலாம் நாளைக்கு வந்து புளியங்காய் கூட பறிக்க முடியாது. முதலமைச்சர் அதெல்லாம் ரெண்டாவது மனையேறி புளியங்காய் கூட பறிக்க முடியாதுன்னு சொல்லுவானுங்களேன். ஸோ அந்த இந்த வாரிசுக்கு முன்னாடி இதே சத்யன் ராமசாமி ஏதாவது ஒரு வீடியோ விஜய் பற்றி தப்பாக பேசியிருந்தேன்னு வைங்களேன், நீங்கள் நான் இனிமேல் பேசுகிறதே நிறுத்திடுறேன் சார். வாரிசுலாம் அவங்க ஆரம்பித்தாங்க சார், அதுக்கு இவர் ஒன்றும் பதில் சொல்லாமல் அமுக்கடி மாதிரி ஆமாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டார் சார். நம்ம பட்டத்தை பறிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, இவங்க அவங்களுக்கு வேண்டான்ற பட்டத்தை கூட அது எந்த ஆள்கிட்ட இருக்கோ அதிலிருந்து பறித்து இன்னொருத்தன் கொடுப்பானுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இப்போது அஜித் இருக்கார், அஜித்து தலை அஜித்து, அது எல்லாருக்குமே தெரியும். தோனி விளையாட வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே தலை அஜித் தான், ரைட்டுங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சார். 2008 இந்த 8-9 காலகட்டம் சார் இது. சிஎஸ்கேவுக்கு விஜய் அம்பாசிடராக போட்டாங்க, விஜயும் த்ரிஷாவே அம்பாசிடராக போட்டாங்க. அதுக்கப்புறம்தான் சிஎஸ்கேயில் தலை, ஏன் தோனி வர பட்ட பேரே இல்லையாண்ணே, உலகத்தில் வர பட்ட பேரே அவருக்கு வைக்க முடியாதாண்ணே, எதுக்கு தலைன்ற பட்ட பேரை அவருக்கு வைக்கணும்? இல்லை, அந்த கிரெடிட்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களா? இவர் உள்ளே போனார் சார், இவர் இவருடைய மார்க்கெட்டிங் டீம் உள்ளே போகுது, விஜய் உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு உளவியல் ரீதியான ஐடியாலஜி, இதெல்லாம் வந்து அப்படி அவ்வளோ அழகாக இம்பாக்ட் சார் இம்பாக்ட் பண்ணாங்க. என்னென்னா உள்ளே போய் இவர் அதுக்கு ஒரு மேட்சோ 2 மேட்சோ பார்க்க போனார்னு நினைக்கிறேன் விஜய், ரைட்டா? அதுக்கப்புறத்துல இருந்தால் என்ன நடந்தது என்ன தெரியல, தோனியை தலை தோனி தலை தோனின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன் அவருக்கு சுப்ரீம் ஸ்டார் தோனின்னு கூப்பிட வேண்டியது தானே அவரை, இல்லை வேறு எத்தனை பேர் கூப்பிடலாம் சார்? இதே மாதிரி என் தளபதி
விராட் கோலியும் கூப்பிட முடியாதான்னு. என் தளபதி இங்கே விளாண்டவங்களே ஒருத்தர் கூப்பிட்றாங்க, ரவீந்தர் ஜடேஜாவை தளபதியும் கூப்பிட்டு, அதெல்லாம் ஹிட் ஆகலை, ஏன் தலைதோணி முட்டிட்டாச்சு. ஸோ பிளான் பண்ணி, அதாவது தலை அஜித்துன்ற பட்டத்தை பிடிங்கி வர வேண்டியது கொடுக்கணும். ஏ உனக்கு வேண்டாம், நீ இப்போ தலை விஜய்னு போட்டுக்கிற முடியுமா? முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு ஆசை என்னென்னா, தலை அஜித்துன்றதுலேருந்து தலையை பிடுங்கிடணும். ஏன்னா அந்த பேருக்கு அவ்வளோ மாசு, தளபதின்றதோட தலைன்னா அவ்வளோ மாசுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அஜித்துட்டேருந்து அதை பிடுங்கி தோனிட்ட கொடுக்கணும்னு அந்த ஆளாக அலையிறான சார். இப்போ வரைக்கும் இந்த கடைசி கோட்டு படத்தில் அவர் வருவார், விஜய் உள்ள என்ட்ரா வரல, ஹீரோ என்ட்ரி. ஹீரோ என்ட்ரிக்கு எல்லாத்துக்கும் கற்றுவாங்க, கவினுக்கு முதற்கொண்டு கற்றுவாங்க, விமலுக்கு முதற்கொண்டு கற்றுவாங்க, அதுமாரி கற்றுவாங்க. அந்த படம் முடியும் பொழுது தலைங்கும் போது தான் அந்த சவுண்ட் இருக்கும் அந்த படத்தில். நடுவில் கூட செத்து கிடந்தோம் எல்லோரும், ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட பேர், அந்த மாதிரி ஒரு பட்டம், அந்த பட்டத்தை அது வந்து அஜித்திட்ட இருக்கக்கூடாது, அதை பிடிங்கி தோனிகிட்ட கொடுக்கணும்னு அலையிற குரூப் வைங்க. அது தலை கடைசியில் தலைன்னு சொன்னது கூட இல்லை, இல்லை தோனியை தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சானுங்க விஜய் ஃபேன்ஸு. ஸோ விஷயம் என்னென்னா, இப்படி மென்டாலிட்டி இருக்கிறவனுங்க அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு வாரிசினுடைய ஆடியோ லான்ச்சில் சொல்லும் பொழுது அதை பறிக்க அலைகிறானுங்க. அதான் பட்டத்தை பறிக்க 100 பேர்னு எழுதணும், பச்சை இவங்களை கிழிச்சு விட்டு தான் எழுதுனது, ரைட்டுங்களா? ஸோ இங்கே இருந்தால் சார் பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம எதுக்கு சார் இப்போ விஜயையும் நம்ம ரஜினியும் ஒன்று நாங்கள் எதுக்கு கம்பேர் பண்ண போகிறோம்? இல்லை, இப்போ ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள், ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயும் ஒத்துமையாக இருக்காரு, ரஜினி ஒத்துமையாக தான் இருக்காங்க. இந்த காக்காக்களுக்கு பிரச்சனை ஜெயிலர் படத்தில் அவர் பேசுகிறாரு. அதுக்கு அடுத்தே, அதாவது ஜெயிலர் படத்தினுடைய காக்காக்களுன்றது வந்து மறுபடியும் சொல்கிறேன் சார், அதில் விஜய் தான் சொல்கிறாருன்றது விஜய் ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், அது அப்படிதான் போட்டோ ஆச்சு அவங்க. ஆமாம், அது எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நம்பிட்டாங்க அப்படின்னா, ரஜினி விஜய் ஒன்றுன்னு நம்பிட்டாங்க, ரைட்டுங்களா? அதுதான் தவறு. இப்போ விஷயம் என்னென்னா, நம்ம அதான் சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு லியோவுக்கு கம்பேர் பண்ணீங்க நீங்கள், நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு லியோ வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அதனுடைய கலெக்ஷனை முந்திரும் அப்படின்னு கம்பேர் பண்ணீங்க. ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. இப்போது ஒரு கேஜிஎஃப் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகலையா? அதே மாதிரி ஒரு பாகுபலி வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகலையா? அதே மாதிரி என்ன அவங்க கிளைம் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து லோகேஷ் இருக்கிறார், எல்சியு இருக்குது, ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கில் வருது, ஒரு பெரிய மார்க்கெட்டிங் டீம், மார்க்கெட்டிங் விஜய் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ரைட்டுங்களா? இதெல்லாம் வச்சு அவங்க உட்காந்து மார்க்கெட் அவ்வளோ மார்க்கெட் பண்ணுறாங்க. முதல்லேருந்தே அவர்கள் சார்ந்த, அவர்களை அஃபிலியேட் பண்ண ஜேர்னலிஸ்ட்லாம் 1000 கோடி 1000 கோடி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் முத முதல்ல 1000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு ஹைப் கொடுத்த மூவி என்னென்னா லியோ தான், ரைட்டுங்களா? ஸோ அவங்களுடைய மார்க்கெட்டிங் அவ்வளோ ப்ராப்பராக, அந்த ப்ரொபகண்டா சூப்பராக இருந்தது. காரணம் என்னென்னா, லோகேஷுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பார்த்தீங்கன்னா முதல் படமே ஓரளவுக்கு கைதி 100 கோடி பண்ணார், அதுக்கப்புறம் மாஸ்டர் 200 கோடி பண்ணுறாரு, அப்புறம் விக்ரம் ஒரு 400 கோடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கிராஃப் கூடும், கூட்டிகிட்டே வருது கிராஃப். அது இல்லாமல் அவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் எல்சியுன்ற ஒரு ஃபார்மட்டை கிரியேட் பண்ணி உட்காந்துருக்காரு. ரோலக்ஸுன்ற அந்த ஒரு சின்ன கேரக்டர் அவருக்கு அவ்வளோ ஹைப் கொடுத்தது. ஸோ இப்போ இப்படிலாம் இருக்குது. அப்போது வரும்பொழுது ஓகே, அவருடைய படம் அந்த லியோவினுடைய படம் விஜய்க்கு இது வரைக்கும் 30 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார், ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கூட கிடையாது, ரைட்டுங்களா? அப்படிப்பட்டவருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் வருன்றதுனால அந்த படத்துக்கு அவ்வளோ ஹைப் ஏற்றினானுங்க. ஓகே, அதை வச்சு நீங்கள் ரஜினி படத்தை அடிச்சிடும் நீங்கள். அதுக்குன்னு விஜயும் ரஜினியும் ஒன்றுன்னு கம்பேர் பண்ணுற அளவுக்கு எங்கே என்ன நடந்துருச்சுங்க சொல்லுங்கள். 1 அவார்டு இருக்கா விஜய்கிட்ட இது வரைக்கும்? 1 அவார்டு சார், 1 கிடையாது. சரி, உங்கள் படம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்றுக்கு ஏதாவது ஒரு பெரிய அவார்டு தான் வாங்கியிருக்கீங்களா? எதுலையாவது 1 இருக்கிறீங்களா நீங்கள்? ஆன்லைனில் எத்தனை பேர் இருக்கீங்களே? உங்கள் பாட்டு 1 இருக்கா? உங்கள் ட்ரெய்லர் 1 இருக்கா? உங்கள் டீசர் 1 இருக்கா? ஒன்றுமே கிடையாது உங்கள்கிட்ட, ரைட்டுங்களா? சரி, உங்கள் படம் ஏதாவது பெரிய பெரிய அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு இருக்குமே, அது இதுன்னு இருக்கும், எத்தனை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், அந்த கொட்டுக்காளி அது இதெல்லாம் போத, அந்த மாதிரி உங்கள் படம் ஏதாவது இருக்கா? சரி, வெளிநாட்டில் நீங்கள் ஏதாவது புதுசாக மார்க்கெட்டை உருவாக்கியிருக்கீங்களா? சரி, வடநாட்டிலேருந்து ஏதாவது ஏதாவது ஒரு நடிகர், இல்லை ஏதோ ஒரு அரசியல்வாதி, இல்லை வேறு இங்கே சவுத் இந்தியாவிலே வேறு ஏதாவது ஸ்டேட்லேருந்து ஏதாவது அரசியல்வாதி யாராவது, விஜய் ஒரு பெரிய நடிகர், விஜய் அவங்களா தன்னிச்சே எங்கேயாவது பேசியிருக்காங்களா? அவங்களா தன்னிச்சே எங்கேயாவது வந்து விஜயை சந்திச்சுட்டு போயிருக்காங்களா? வடநாட்டில் எது, அது உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் உங்கள் பர்சனல் ரீச், பர்சனல் பிராண்டே இன்னும் ரீச் ஆகலை, ரெண்டாவது உங்களுடைய படங்கள் ரீச் ஆகலை. இன்னும் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் தமிழ் சினிமாவுக்கே அடையாளம், இப்போ இல்லை 50 வருஷமாக அடையாளம். பிரதமர், மலேசியா பிரதமர் இங்கே வந்து போயஸ்கடலில் அவர் வீட்டில் வந்து பார்த்துட்டு போவார். ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தார்னா ஸ்ரீலங்காவினுடைய தென் மாகாணத்தினுடைய சிஎம் வீட்டில் வந்து விக்னேஸ்வரன் ஒருத்தர் பார்த்துட்டு போவார். இது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள், ஆஸ்திரேலியாவிலேருந்து அம்பாசிடர் மெனக்கிட்டு தலைவர் வீட்டில் வந்து பார்த்துட்டு உங்கள் படம் பார்த்தா சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது அரசியல்வாதிகள், ஆந்திராவில் வந்து ஒரு மீட்டிங் நடந்ததுன்னா, அவர் NTRவுடைய 100வது விழா மீட்டிங் நடந்ததுன்னா இவரை தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் இவர் நடந்து போகும்பொழுது ஒரு அமைச்சர், கல்வி அமைச்சர் இவர் குடப்பிடிப்பார் மழை பெய்துன்னு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்னுடைய அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்ணுற அமைச்சர், இவரை கூப்பிட்டு தான் முதல் காப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அரசியலில் இவருக்கு இருக்கிறது. அது போக இந்தியாவிலே மிகப்பெரிய அவார்டு வாங்கினது, அதாவது ஒரு திரைத்துறையில் ஒரு உச்சபட்ச அவார்டு ஒரு கலைஞனுக்கு கொடுக்கணும்னா அது தாதா சாஹேப் பால்கே அவார்டு தான். அதை வாங்கினவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த அவர்கள். அவருடைய படங்கள் இப்போ வரைக்கும்
இப்போ வரைக்கும் அவருடைய படங்கள் தான் இண்டஸ்ட்ரி இட்டு கடைசி 1995 ஆரம்பித்து அதை யாருமே பீட் பண்ணல. இவர் தான் வந்துக்கிட்டே இருக்கிறார். மொத்தம் 15 இண்டஸ்ட்ரி ஹீட்டில் கிட்டத்தட்ட 8 இண்டஸ்ட்ரி ஹீட் பேக் டு பேக் கொடுத்தவர் அவர் தான். அவர் இன்னும் ஒன்றும் இல்லை, இதே லியோ அப்படின்னு நான் 600 கோடி நெருங்குச்சு, அப்பவும் 800 கோடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இண்டஸ்ட்ரி ஹீட். இண்டஸ்ட்ரி ஹீட்னா என்ன, ஒரு இண்டஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் கலெக்டட் மூவி அடித்தா தான் இண்டஸ்ட்ரி ஹீட். அப்போ நீங்கள் அவரை அடித்ததே இல்லை இது வரைக்கும். இப்படி பல அவார்டை வச்சுக்கிட்டு இருக்க அவரும் பல அதாவது இதுவரை தமிழ் சினிமாவில் சாத்தியப்படாத விஷயங்களை உருவாக்கினவரும் சார். இப்போ பார்த்தேன் சார், ஒரு வேட்டையன்னு தென்கொரியாவில் ஓடுது சார், 6 ஷோ ஓடுது சார். தென்கொரியாவில் முத முதல்ல ஓடுற முதல் தமிழ் படம் இதே. நீங்கள் லியோ ஓட்டிருக்கேன்னு சொன்னாங்க, இவர் தான் சார் போய் ஓப்பன் பண்ணுறாரு. இதில் உள்ளே போய்க்கிறாங்க சார், உள்ளே போயிட்டு 10-20 ரூபா கூட கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் தான் நம்புறோம் சொல்லிட்டு அழகிறானுங்க. இப்படி அவரை வச்சு அவரை ஒட்டுமையாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்புறம் ஒரு படத்தை கம்பேர் பண்ண ரைட்டு நானும் பண்ணேன், இப்போ லியோவா ஜெயலராக நானும் பேசியிருக்கேன். விஜயா ரஜினியான்னு எப்படி நீங்கள் பேசலாம், அது எந்த வகையான சார் அந்த தளபதின்ற பட்டமே நாங்கள் கொடுத்த பட்டமாச்சே. நீங்கள் சார் விஜய் வந்து ஒரு 20 படத்தில் சூப்பர் ஸ்டார், ரஜினிகாந்தனுடைய ரெஃபரன்ஸ் என்னென்னா விஜய்ன்ற ஒரு 0 சார். அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறார் சார் எஸ்எஸ்சி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சந்திச்சு காலில் விடுறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மாசு. இவர் இப்போ வந்தாலும் அவ்வளோதான், இன்றைக்கி வந்தாலும் களைச்சி விட்டுடலாம். நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கோட் டிசாஸ்டர்னு நீங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு, சரி வேட்டையன் டிசாஸ்டர்னு பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்களே, சும்மாவது ஓடிந்துருக்கும். என்ன படம் அந்த தளபதி 69, ஏற்கனவே அது 200-250 கோடிக்கு மேலே அதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஓடிந்துருக்கும். இப்போ இதில் வேறு டச் பண்ணிட்டாங்களா இன்னும் கீழே தான் போகுது, குழியை பறித்து கீழே அரைக்கிறோம், அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், படத்தை வம்பாக்கிறோம். ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா சார், விஜய் மட்டும் நாங்கள் அப்படி பண்ணிடுவோன்னு சொல்ல உடனே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் தான் விஜய் இப்படி பண்ணிட்டாங்க, சூப்பர் ஸ்டார் தான் விஜய் இப்படி பண்ண சொல்லி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த சத்யன் ராமசாமி காசு கொடுத்துட்டு இருக்காருன்னு. இந்த மாதிரி 20 நடிகர்களும் முடிச்சு விட்ருக்கோம் சார் கரியரில், 50 வருஷத்தில் தெரிஞ்சோ தெரியாமையோ சார். சத்யராஜ் எங்களை விட முந்திடுவோன்னு சொல்லிட்டு வந்தவர் இந்த மிஸ்டர் பழனிசாமி, அது ஒரு படம்னு நினைக்கிறார், மிஸ்டர் மிஸ்டர் பழனிசாமின்னு ஒரு அப்போல்லாம் வரும்போது கலெக்ஷன் ஜாஸ்தி போல இருக்குது. அதுமாரி சொல்லுவாங்க என்னென்னு கதெல்லாம் தெரியாது நமக்கு, நான் உட்காந்து இருக்கோம் செஞ்சோம். அதுமாதிரி ராமராஜனுக்குலாம் ஏதோ ஒரு படம் ஹிட்டு, அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கலெக்ஷனோட அதிகம் அப்படின்னு சொல்லி அவரே உட்காந்து ஒரு இடத்துல கிளைம் பண்ணுறப்பில் ஒரு படம் அதிகமாச்சுன்னு கிளைம். அப்படி எல்லோரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முந்த போய் கீழே விழுந்து இன்றைக்கி அட்ரஸே இல்லாமல் இருக்கிறாங்க சார். அப்புறம் விஜய் அந்த மாதிரி தானே, ஒரு படம் அந்த லியோன்றதை வச்சு ஐபேத்துறீங்க அவ்வளோதான், அதுக்கப்புறம் அட்ரஸ் இல்லாமல் வெளில போயிடுவார் அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாருக்கும் இது பண்ணுறது தான், நாங்கள் புதுசு கிடையாது, எங்களுக்கு இது சம்பிரதாயமாக வழக்கமாக வழக்கொழிஞ்சு போகிற விஷயம் இது, இது புதுசு கிடையாது. நாளைக்கு கவின் வருவார் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் மகனே நடிக்க வந்தால் விஜய் மகனே வந்து அவருக்கும் இதுதான் நிலமை. இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்பர் 1 அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய என்ன சொல்கிறது ஃபோக்கஸ். அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல வேலைகள் நாங்கள் பார்ப்போம். அதில் இந்த ஒரு என்ன சொல்கிறது கோட்டு டிசாஸ்டர்லாம் என்ன சொல்கிறது முடியை கழிக்கிற மாதிரி, இந்த முடிவு வெட்டக்கம் தான் முடிய வெட்டி போடுவாங்களா அந்த மாதிரி அவ்வளோ. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் இந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களே. ஏன்னா இப்போ லியோ படத்தோட சக்ஸஸ் மீட் நடந்தது, அங்கே சூப்பர் ஸ்டார் ஒருத்தந்தான்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இருங்க, லால் சலாம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்தது, அப்பயும் ரஜினி சார் வந்து மேலையில் சொல்கிறாரு எனக்கு விஜய்க்கும் போட்டியெலாம் கிடையாது, ரசிகர்களுக்குள்ளே பிரச்சனை வேணாம் விடுங்க, எனக்கு போட்டியாக விஜய் நினைக்கிறதும் விஜய் எதையும் நினச்சா வந்து அது தப்பு அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு முடிச்சுட்டாரு. திரும்ப ஏன் அது பிரச்சனை ஆகுது? விஜய் அவர்கள் வந்து அது ஒழுங்காக முடிச்சிருந்தார்னா பிரச்சனையே கிடையாது சார், ஒழுங்காக முடிச்சிருந்தாருன்னா இப்பவும் சொல்கிறேன் பிரச்சனை கிடையாது. அவர் அந்த வட்டம் போட்டார் தெரியுமா, அதுக்கு தான் கோட்டு வந்து ஃபெயிலியர் ஆனது, அவர் அந்த மைக்கை சுற்றி வருவார் தெரியுமா, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார். நீங்கள் அதாவது அசால்ட்டாக அவர் அவர் விஜய் இல்லை அவர் என்னென்னாலும் பண்ணுவார்னு நினச்சிட்டு, என்ன விஜய் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் விஜய் சார் இந்த காதலுக்கு முடியாதப்பெல்லாம் எங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு வருவாங்க சார், எங்கள்கிட்ட காசு வாங்க வருவாங்க, ஏன்னா படம் வருது மன்றம் மன்றத்துலேருந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு 2 பேனர் வாங்கிட்டு வருவாங்க, நம்மளும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் சார்பாக இளைய தளபதி விஜயின் காதலுக்கு மரியாதை வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு பெரிய பேனர் போட்டுவிட்டு அவங்க படங்களை பெருசாக வச்சு நம்ம படங்களை நம்ம மன்ற தலைவர் படத்தை பெருசாக வச்சு நம்மளும் போடுவோம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் சார்பாக பெருசாக இருக்கும், இந்த சைடில் விஜய் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கட்டி பிடிக்கிற மாதிரியோ கை கொடுத்து நிற்கிற மாதிரி அதை ஃபோட்டோ வைப்போம், அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம அவங்களுக்கு இன்றைக்கி நேரத்தில். அதேமாதிரி அவருடைய கண்ணுக்கள் நிலவு படத்தில் முதல் போஸ்டரே எப்படின்னா படையப்பா வச்சு தான் அதுக்கு போஸ்டரே வரும், அது அவரே அவர் மன்றத்துலேருந்து இங்கே ஒன்றும் இல்லை எனக்கு தெரிய, இப்போ ஒரு சாலிகிராமத்தில் இருந்த வீடு அந்த அருணாச்சலத்தில் அவர் வீடு, அந்த வீட்டிலே அந்த பேனர் வச்சுருப்பாங்க எப்போன்னா அந்த வருஷம் பூரா வச்சுருந்தாங்க கண்ணுக்கள், நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் சார் அந்த வருஷம்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க சார் நம்ம, என்ன பிரச்சனைனா இவர் அன்னைக்கு முடிச்சு விட்டார் தெரியுமா, என்னென்னா என்ன பண்ணிட்டார் முடித்தார் அப்படின்னு சொல்லி இந்த காக்கா கலுன்னு வட்டம் போட்டார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காக்கா கழுகுன்னு கழுகு காக்கா இவங்க தான் யாரையுமே சொல்லலை. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடியே 10 கதை சொல்லியிருக்கார் சார்,
இப்போ காது கேட்காத தவளைன்னு ஒரு கதை சொல்லுவார், உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா. இந்த மாதிரி நிறைய இருக்குது சார், சொல்லிட்டு மேடையில் சொல்கிறது. ஆமாம், அவர் தான் அந்த குட்டி ஸ்டோரி, அதையும் எடுத்துக்கிட்டாங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ரைட்டாக இவங்க எப்படி, அதாவது ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் எப்படி திருடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. குட்டி ஸ்டோரி அன்றைக்கெல்லாம் ஒரு பையன் சொல்கிறான், குட்டி ஸ்டோரின்னு சொல்கிறவரே எங்கள் தளபதி தான்ப்பா அப்படின்றான். அப்படியா, சரி ஓகே, அவங்க என்ன பேச, சரின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். குட்டி ஸ்டோரின்றதையும் தூக்கிட்டாங்கன்னு வைங்க, சரி அது விடுங்க, அது அப்படி பல விஷயத்தை நம்மளே வந்து உருவிருக்காங்க, அதெல்லாம் விட்டுருவோம். அப்போது அந்த குட்டி ஸ்டோரி தலைவர் இப்போ காது கேட்காத தவளை அப்படின்ட்டு, நான் தவளை மாதிரி மேலே ஏறி போயிட்டே இருப்பேன், இவன் இவன் சொல்லி கேட்க மாட்டேன். அப்போ அதை அவர் யாரை பற்றி சொன்னார், நான் யானை இல்லை குதிரை அப்படின்னு, அப்படி யானை யார் சொன்னார் அவர். இப்போ இதில் இந்த கேள்விலாம் ஏன் வரல, அன்னைக்கு அந்த கேள்வி ஏன் வந்திருக்குன்னா, லியோ அண்ட் ஜெயிலர் ஹாட் டாப்பிக்கில் இருக்குது. இருக்கும்பொழுது இவரோட ஜெயிலர் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வருது. இவர் என்ன நினச்சிக்கிட்டார், அந்த படம் ஆயிரம் கோடின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இவர் வழக்கம் போல் இவர் கதையை சொல்கிறார், ஏன் இப்போ இந்த வேட்டனுக்கு தான் அவர் கதை சொன்னார். ஆமாம், அப்போ அதுக்கு நீங்கள் எடுத்துக்கல, நீங்கள் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாதுன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால் வேட்டையனுக்கு அமுக்கமாக இருந்துக்கிட்டாங்க. இது அப்போ இவங்க தெரியாமல் முட்டாதனமாக எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுனால தான் அந்த லியோவையும் முடிச்சுட்டோம், இதையும் முடிச்சுட்டோம். உண்மை தான் சார், அந்த விஷயத்தில் அவர் பொதுவாக சொல்கிறார். ஆனால் காக்கா கழுகுன்ற மெட்டஃபரை ஃபஸ்ட்டு அவர் தானே யூஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது இவர் வந்து காக்கா கழுகுன்னு வட்டம் போடுவார்ல, தெரிஞ்சே தானே பண்ணார் கரெக்டாக. அதை வந்து அதை சொன்னதை இவர் நக்கல் அடிக்கணும் தான் சொன்னார். அப்புறம் என்ன அவர் கன்வின்ஸ் பண்ணாருன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, லால் சலாமில் ரஜினி சார் அதை முடிச்சார்ல, பிரச்சனை வேணாம் அப்படின்னு. ரஜினி சார் முடிச்சார் சார், விஜய் சார் முடிச்சாரா? ரஜினி முடிப்பார் சார். இன்னைக்கு எதுக்கு சார் கோட்டு படத்தை போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறாருன்னா, அவர் பெருமிதத்தோடு எல்லாமே பண்ணுறாரு. அவர் பெருமையாக சண்டை போடுறாங்க, அவர் பெருந்தன்மையானவர். அது மட்டும் எங்களுக்கு போதாது, அது எங்களுக்கு இன்னைக்கு நேரத்தில் இல்லை சார். படம் அப்படி ஓடுது சார், விக்ரம் ஒருத்தன் வாழ்த்துல இந்த விஜய் இருக்கார்ல, இந்த விஜய் என்ன சொல்கிறது, காலை கழுவி கொஞ்சோண்டு ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சார்னா எடுத்து கமல் ஃபேன்ஸு ஒவ்வொன்றா மடக்கு மடக்கு குடிப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றா இருக்காங்க. இப்போ அப்படி இருக்கிறாங்க. அவர் லியோவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாரா யார், கமல்? இல்லை விஜய் விக்ரம் பற்றி ஒரு வார்த்தை சொன்னாரா? விக்ரம் எவ்வளோ சூப்பரான படம் ரைட்டுங்களா, கமல்ஹாசன் கரியர்லேயே அவ்வளோ பெரிய மாசான படம், எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு இல்லைங்களே, இவ்வளோ மாசான படம் எனக்கு தெரிய பண்ணதில்ல சார். எனக்கு தெரியும் உண்மையிலே அவருடைய 200 படத்திலே 234-235 பண்ணதில்ல. வெட்டையாடு விளையாடு அதெல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருப்பார்னு வைங்களா, காக்கி சட்டை இதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு தெரிய கிடையாது நீங்கள். அப்போ அப்படி ஒரு படத்தை விஜய் பாராட்டினாரா, அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மேடை பொன்னியின் செல்வன் மேடையில் போய் உட்காந்து அந்த பொன்னியின் செல்வனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாலே கமல் விக்ரம் மிகப்பெரிய வெற்றின்னு எனக்கு தெரிய, சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் சார். எதுக்கு சார் கொடுக்குறாரு, அவர் பெருந்தன்மையானவர் தான், நல்ல மனுஷன் தான், அதில் எந்த குறையும் இல்லை. எதிராளி யார், அவன் எப்படி இருக்கான்றதான் எங்கள் பிரச்சனையே. அவர் பொதுவாக சரி ரைட்டு, நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான்ட்டார், சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தை பேசினாரா அன்றைக்கி 52 ஸ்பீச் சார் அது வேட்டையனில், வேட்டையன் ஆடியோ லஞ்சில் 35 என்னது அமிதாப் பச்சனை பற்றி பேசுவார். 35 எதுக்கு சார் ஒரு கேமியோ வந்தவரை பற்றி பேசணும், எவன் சார் பேசணும் ரைட்டுங்களா. இவர் சரி அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு பேசுகிறாருன்றீங்க விஜய், 5 அதுவும் ஹைரார்க்கி தப்பு, நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஹைரார்க்கி தப்பு, ஹைரார்க்கி தப்பாக வச்சதும் இல்லாமல் அவர் சூப்பர் ஸ்டார்ன்றது ஒருத்தர் தான், ஏன் இவர் சொல்லி தான் நமக்கு சூப்பர் ஸ்டார்ன்றது தெரியுமா சொல்லுங்கள். இது என்ன சார், இது என்ன அவர் பேசியிருக்கணும் அப்படின்னா, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன்னா சூப்பர் ஸ்டாரை பார்த்தானே நடிக்க வந்தனே, சூப்பர் ஸ்டார் நீங்கள் சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா முடிச்சு விட முடியுமாடான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருனா ரைட்டு, இல்லை அதையே கொஞ்சம் பாலிசியாக கேட்டிருந்தாலும் ரைட்டு. சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு ஒருத்தர் தான் இவர் சொல்லிட்டானா அவர், அதை ஒன்று நாங்கள் சரி சார் நீங்கள் சொல்லது கேட்டு தான் சார் உட்காந்துருக்குமா போங்க சார். சார் சூப்பர் ஸ்டார்ன்றவர் இவர் இவர் சொல்ல தேவையில்ல சார், தலைவான்னு பிரதமர் எழுதுவார். எந்த நாட்டிலையுமே ஒரு நடிகனுக்கு இப்படி ஒரு அந்தஸ்து ஒரு பிரதமர் கொடுக்க மாட்டான். எதுக்கு இவர் மட்டும் தேடி கொடுக்கணும், அமிதாப் பச்சனை பற்றி அவர் அப்படி எழுத மாட்டார், இவருக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும். அப்படி இவருக்கு அவருடைய பட்டம் என்ன, அவருடைய பவர் என்னன்னு அன்னைக்கு கூட ஒருத்தர் சூப்பராக சொல்லியிருந்தார், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் செலிபிரிட்டி எவர் இன் இந்தியா சூப்பர் ஸ்டார் ரஜினி. அந்த ஒன் ஃபோன் கால் அவே, இந்தியாவில் எவனை நினச்சாலும் ஒரே ஒரு ஃபோன் காலில் பிடிக்க முடிய ஒரே தகுதி இருக்கக்கூடிய நபர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியாக தான். அதனால் இவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி நமக்கு தெரிய தேவையில்ல ரைட்டுங்களா. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறேன், அதான் அதனால் அதை வந்து ஏற்றுக்கிட்டீங்களால உட்கார முடியாது சார். ஆ விஜய் சூப்பர் ஸ்டார்டாக இருப்பான், ஏ விஜய்ன்றவர் யார், யா அவருக்கு மொத்தத்தையும் ஸ்க்ராட்சிலேருந்து உருவாக்கி கொடுத்தது நாங்கள் சார். பட்டம் முதற்கொண்டு இன்றைக்கி வச்சுருக்க தளபதின்ற பட்டம் முதற்கொண்டு கொடுத்து விட்டு அவர் என் படத்தில் நீ எங்கனாலும் என்னை போட்டுக்கோ படத்தில், என் ஆளுங்க வந்து பார்ப்பாங்க, நாங்கள் போய் உட்காந்து பார்த்தோம் இவர் நம்ம ஆள் அப்படின்னு ரைட்டுங்களா. அங்கேருந்து உருவாகி வந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஃபேன்லாம் ஆகி அன்னைக்கு கூட இவர் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், இந்த வசீகரா படத்தில் கூட வாத்தியார் வாத்தியாருன்ட்டுருப்பார், அப்போ கூட சொல்லுவார் பிறந்தா சூப்பர் ஸ்டார் மகனாக பிறகுனா வாத்தியாருக்கு பேரனாக பிறகு பாரு. அந்த படத்தில் அவர் வாத்தியார் ஃபேனாக வருவாருன்னு முத முதல்ல காமிச்சது வசீகரா படத்தில் தான். அப்போ கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரெஃபரன்ஸ் எடுப்பாப்பில் எடுத்துகிட்டு எனக்கு தெரிய
வில்லு வரைக்கும் வந்தது சார் ரெஃபரன்ஸு. அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் எம்ஜிஆர் ஃபேன் ஆனார். எதுக்குன்னா அதிமுக சப்போர்ட் பண்ணார், அதனால் ப்ராப்பர் எம்ஜிஆர் ஃபேன் ஆனார். அன்னையிலேருந்து நான் நோட் பண்ணிட்டு கண்டுக்கல. இந்த 2023 எல்லாரும் கொதிச்சாங்க, இதான் டைம் வச்ச ஐடி அப்படின்னு சொல்லி போல போலும் பிறந்துக்கிட்டு இருக்கோம்.